ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து சில எண் அளவுகள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்களை பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் வந்து திராவிட மொழி குடும்பம் பார்த்துருக்கோம், தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் அன்பன் எழுதி இது பார்த்தோம், தமிழ் வீடு தூது பார்த்தோம். ஸோ சிற்றிலக்கியங்களில் உண்டான தூது வகையில் தமிழ் வீடு தூது பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது சில முக்கியமான பாயிண்ட். இதெல்லாமே இது உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பொறுத்துகையில் கேட்கலாம், இல்லை சரியா தவறா அப்படின்ற விஷயங்களில் கேட்கலாம், கூற்று காரணம் கொடுத்து கேட்குறதுல கேட்கலாம், அரைக்காலனா இப்படியா இருக்கும், மாக்காணி வீசங்கிறது இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னா, நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்னா மெமரி பண்ண தேவையில்ல, சில கால்குலேஷன் இருக்குது, சின்ன கால்குலேஷன், இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 3, 4, 1000 அப்படிங்கிற 100 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தமிழில் டைரெக்டாக எண்ணளவுகளில் வார்த்தைகள் இருந்துச்சு. 1/8, 1/16, 1/20 அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கும் தனியான வார்த்தைகள் இருந்திருக்கு, பெயர் இருந்திருக்கு, அந்த பெயர்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அரைக்கால் அப்படிங்கிறதுக்கு வந்து 1/8 அப்படின்னும், மாக்காணி அல்லது வீசம் அப்படிங்கிறத 1/16 அப்படின்னும், உருமாங்கிறத 1/20, காணிங்கிறத 1/80 அப்படின்னும், முந்திரிங்கிறத 1/320 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஸோ அரைக்கால்னால் 1/8, மாக்காணி அல்லது வீசம் அப்படின்னா 1/16, ஒருமா அப்படின்னா 1/20, காணினா 1/80, முந்திரினா 1/320 அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த செட்டு எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மாக்காணி அல்லது வீசம் அப்படிங்கிறத, வீசம் அப்படின்னா 1/16 நமக்கு தெரியும். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரை வீசங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வீசம் 1/16, அரைங்கிறது 1/2, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1/32. அதே மாதிரி கால் வீசம் அப்படின்னா, வீசம்னா 1/16, கால் அப்படின்னா 1/4, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1/64. முக்கால் வீசம் அப்படின்னா, முக்கால் அப்படிங்கிறதுக்கு 3/4, வீசம்னா 1/16, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 3/64. மூன்று வீசம் அப்படின்னா 1/16 இன்ட்டு 3ங்கிறதுக்கு 3. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3/16 வந்துடுது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படின்னா, இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அரை வீசம், கால் வீசம், முக்கால் வீசம், மூன்று வீசம் இதெல்லாம் மெமரி பண்ண தேவையில்ல. இந்த நேம்லேருந்தே, இந்த பேர்லேருந்தே வந்து இதை நீங்கள் பிரித்து எழுதிடலாம். வீசம்ங்கிறது 1/16 தெரிஞ்சால் போதும், அரைனா 1/2, கால்னா 1/4, முக்கால்னா 3/4, 3 அப்படின்னா 3, அதாவது மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த இது கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மாக்காணி வீசம் பார்த்துட்டோம், ஒருமா அப்படிங்கிறது 1/20, ஒருமாங்கிறது 1/20. இதில் பார்த்தீங்கன்னா, இருமா, மூன்றுமா, நாலுமா, அரைமா இதெல்லாம் இருக்குது. இருமா அப்படின்னா ஒருமா 1/20 இன்ட்டு 2 1/10, அடிச்சு போட்டோம்னா 1/10 வந்துடும். மூன்றுமா அப்படின்னா 1/20 இன்ட்டு 3ங்கிறனால 3 3/20. நாலுமானா 1/20 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டோம்னா, இதை அடிச்சு போட்டோம்னா 1/5 வந்துருச்சு. அரைமா அப்படின்னா 1/2 இன்ட்டு மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 1/40 வந்துருச்சு. ஓகே, இப்போ ஒருமா முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காணி. காணியில் பார்த்தீங்கன்னா 1/18ங்கிறது காணின்னு நமக்கு தெரியும். இதில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, அரைக்காணி, முக்காணி. இந்த பேர் கூட நீங்கள் மெமரி பண்ண தேவையில்ல. காணின்னு வந்துட்டுனாலே 1/18 நமக்கு தெரியும், அரைனா 1/2. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1/160. முக்காணி அப்படிங்கிறதுக்கு, முக்காணினாலே 3 இன்ட்டு காணி, காணி எவ்வளவு 1/80, 3 × 1/80 போட்டோம் அப்படின்னா 3/80 வந்துருச்சு. முந்திரிங்கிறதுக்கு என்னென்னா, அடுத்தது 1/320 நமக்கு தெரியும். இதில் வந்து அரைக்காணி முந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரைக்காணி எவ்வளவு நமக்கு தெரியும், 1/16ங்கிறது அரைக்காணி, ப்ளஸ் முந்திரி, முந்திரி எவ்வளவு 1/320. ஸோ இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3/320 வந்துடுது. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவாங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3/320 வந்துடுது, காமனாக 320 இருக்கும். இது வந்து ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணால் 320 வந்துடும், அதனால் கீழேயும் மேலேயும் ரெண்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து 1. ஸோ 2+1 3/320 அவ்வளோதான். இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க, இது வந்து கேட்கக்கூடியது, எக்ஸ்பெக்டட். இது கூற்றில் காரணத்தில், அதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுத்துகையில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா,
நாவாய் வங்கம் தோணி களம் இதெல்லாம் வந்து கடற்கலங்கள். அதாவது கடலில் அப்போ வந்து இருந்தக்கூடிய கப்பல் தோணி களம் இதெல்லாமே வந்து கடற்கலங்கள். இது எப்படி க்வெஸ்சனில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இதை நாலத்தையும் கொடுத்துட்டு இந்த நாலத்தில் ஏதாவது மூணுதை கொடுத்துட்டு இன்னொன்று இதே மாதிரி இருக்கக்கூடியது எது ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லி கீழே ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாவாய் வங்கம் களம் கொடுத்துட்டு தோணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தோணியை வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு இதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் கேட்க முடியும். ஓகே, கிரேக்க மொழி வந்து கிரேக்க பழங்காலத்தில் பழமையான மொழிங்கிறது கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தமிழோட ஒப்புமைப்படுத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உலகில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழக்கூடியது கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழியிலேயே தமிழை பற்றின கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரேக்க மொழியில் தொன்மையான காப்பியம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலியாத் அப்படின்ற ஒரு காப்பியம். இது வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட காப்பியம். இந்த காப்பியத்திலையும் வந்து தமிழை பற்றின சில குறிப்புகள் அதில் இருக்குது. தமிழில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் அதையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிரேக்க நூல் எரித்ரேயன் ஆஃப் த பெரிப்புரல் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க நூல். இந்த கிரேக்க நூலில் எரித்திரேயன் அப்படிங்கிறதுல எரித்திரை அப்படின்ற அந்த புக்கோட நேம்லேயே தமிழ் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரித்திரை அப்படின்னா என்னென்னா கடல் சார்ந்த பெரிய புலம். கடல் சார்ந்த பெரிய புலம்ங்கிறது தான் எரித்திரை அப்படிங்கிறது. எரித்திரேயன் ஆஃப் த பெரிப்புலஸ் அப்படிங்கிறது வந்து கிரேக்க நூல். அந்த கிரேக்க நூலோட தலைப்புலையே பார்த்தீங்க அப்படின்னா எரித்திரை அப்படின்ற பேர் வந்து தமிழ் பேரை வந்து அவங்க வச்சுருக்காங்க. எரித்திரை அப்படிங்கிறது கடல் சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷனு. ஸோ இது வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து கொடுத்துக்கள கேட்கலாம். உருபன் அப்படின்னா மார்ஃபின் மார்ஃபெம் அப்படின்னும், ஒலியன் அப்படின்னா ஃபோனெம் அப்படின்னும், ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி அப்படிங்கிறது லக்சிகன் அப்படின்னும். இதெல்லாம் முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ். இது நம்ம புக்கில் இருக்கக்கூடியது தான் அது, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. இந்த புக்கு வந்து மனவை முஸ்தபா எழுதுனது. என்னதுன்னா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்படிங்கிற புக்கு வந்து நூல் வந்து எழுதுனது பார்த்தீங்கன்னா மனவை முஸ்தபா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்ற நூல் எழுதுனது என் சொக்கன். தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். ஸோ திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுறேன். நாவாய் வங்கம் தோணி களம் இதெல்லாம் ஒரே மாதிரி கடலில் நம்ம கடற்கலங்களில் யூஸ் பண்ண விஷயங்கள். நாவாய் அப்படிங்கிறது கப்பல். நாவாயிலேருந்து தான் நேவி அப்படின்ற வார்த்தையே வந்துச்சு இங்கிலீஷில் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவாய் வங்கம் தோணி களம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ கிரேக்க மொழிங்கிறது பழமையான மொழி. அந்த கிரேக்க மொழியில் வந்து எழுதப்பட்ட தொன்மையான காப்பியம் வந்து இலியாத்து. இது கிமு 8ஆம் நூற்றாண்டு ஏற்றப்பட்ட இந்த இலியாத்து காப்பியம். ஸோ எரித்திரேயன் ஆஃப் த பெரிப்புலஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க நூல். இதில் எரித்திரை அப்படின்னா என்னென்னா கடல் சார்ந்த பெரிய புலம்னு அர்த்தம். மார்ஃபெம் அப்படிங்கிறது உருபன். ஃபோனெம் அப்படிங்கிறது வந்து ஒலியன். கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படிங்கிறது ஒப்பிலக்கணம். பேரகராதி அப்படிங்கிறது லக்சிகன் அப்படின்னும். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்படின்ற நூலை யார் எழுதுனானா மனவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடுங்கிறது மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்ற நூல் எழுதுனது வந்து என் சொக்கன் அப்படிங்கிறது. Thank you.